கணவன் மனைவி வசிய மை, கணவன் மனைவி வசிய மருந்து. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க விரும்புற ஆணையோ பெண்ணையோ மூணே நாளில் வசியம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த இயந்திரத்தை பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட பழகிட்டு நம்மளை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அது ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம். அவங்களுடைய சூழ்நிலை காரணமாக நம்மளை பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வர வைக்கக்கூடிய எந்திர மந்திர வித்தையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பெண்ணை வசியம் பண்ணணும்னா இந்த முதல்ல போட்டிருக்க இந்த எந்திரத்தை பயன்படுத்துங்க. நீங்கள் ஒரு ஆணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த ரெண்டாவதாக போட்டிருக்க எந்திரத்தை பயன்படுத்துங்க. இது வந்து பொதுவான எந்திரம். இந்த எந்திரத்தை பயன்படுத்தி ஆணையும் பெண்ணையும் நீங்கள் வசியம் பண்ண முடியும். தனித்தனி எந்திரங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மந்திரம் வந்து நீங்கள் சொல்லணும். இது எப்படி சொல்லணுன்றதை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு பெண்ணை வசியப்படுத்த போகிறீங்க அப்படின்னா இந்த எந்திரத்தை வரைஞ்சிங்க. இதுக்கு நடுவில் வந்து அந்த பெண்ணுடைய பேரை போட்டுக்குங்க. இது எதில் வரையணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்புத்தகளில் தான் வரையணும். வரைஞ்சிட்டு அவங்களுடைய ஃபோட்டோ ஒன்று தேவைப்படும். நீங்கள் கிழக்கை நோக்கி உட்காந்துக்குங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு அகல் விளக்கில் நெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றிடுங்க. அந்த தீபத்தை முன்னாடி அந்த ஃபோட்டோவை வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த மந்திரம் இருக்கு பாருங்கள், ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் டேஷ். இந்த டேஷில் வந்து நீங்கள் வசியம் பண்ண வேண்டிய நபருடைய பேர் போட்டுங்க. வசிய ஆகர்ஷ்ணாய சுவாகா. இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் படிக்கணும். அமாவாசை அன்னைக்கு தான் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும். அமாவாசை அன்னைக்கு உச்சி வேலையை பார்த்து ஆரம்பிங்க. அதாவது மதியம் ஒரு 12 மணிக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 1008 முறை சொன்னால் போதும். அதுக்கு மறுநாளும் சொன்னீங்கன்னா போதும். மூணே நாள் தான், மூணே நாள் 1008 முறை ஒரு நாளைக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா இந்த மந்திரம் உங்களுக்கு சித்தியாயிடும். நீங்கள் நினச்ச நபர் இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. இது அனுபவ ரீதியான கை கண்ட ஒரு மாந்திரிகம். இதை அனைவரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். அடுத்தது வந்து ஒரு ஆணை வசியப்படுத்துறதுனாலும் இதே மாதிரி தான். பெண்ணை வசியப்படுத்துறதுக்கு முக்கோணம் வந்து கீழ் நோக்கி இருக்கும். ஆணை வசியப்படுத்துறதுக்கு முக்கோணம் வந்து மேல் நோக்கி இருக்கும். இதே மெத்தடில் இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆணுக்காகவும் படிச்சிங்க அப்படின்னா அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வந்துடுவாங்க. கடைசி வரைக்கும் உங்கள் மேலே அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த எந்திரம். இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதை வந்து அமாவாசை அன்னைக்கு தான் செய்யணும், உச்சி வரையில் செய்யுங்க. பெண்ணாக இருந்தால் இந்த எந்திரத்தை போட்டு மந்திரத்தை படிங்க. ஆணாக இருந்தால் இந்த எந்திரத்தை போட்டு இந்த மந்திரத்தை படிங்க. ஒரு நாளைக்கு 1008 முறை வீதம், 3 நாள் மட்டும் படித்தா போதும். கடைசியில் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபோட்டோவும் இந்த எந்திரமும் ஓரில் தண்ணியில் விட்டுருங்க. இப்படி விட்டுட்டு வந்த மூணே நாளில் அவங்க எங்கே இருந்தாலும் உங்களை தேடி வருவாங்க. இது வந்து அனுபவ ரீதியாக கை கண்ட ஒரு மாந்திரிகம். இதை எல்லாரும் பயன்படுத்திக்குமாறு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.